வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் நிறையவே புது வரவு வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த வீக்கில் வந்த புது வரவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் புது வரவுகள் அப்படின்னா விளக்கு கடைக்கு மட்டும் இல்லை பிராஸ் மார்க்கெட்லேயே புது வரவுகள் வந்து முத முதல்ல நம்ம கடையிலேருந்து தான் வீடியோலாம் வெளியில் வருது ஸோ உங்களுக்கு வந்து இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாகவும் இருக்கும் ஏன்னா பித்தளை பொருட்களோட கலெக்ஷன் கலெக்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஹாபியாக வச்சுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய பாரம்பரியமான பொருளை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல ரொம்பவே தீவிரமாகலாம் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் வந்து நாங்களும் தொடர்ந்து புது புது உடனே உடனேக்குடனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குறோம் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம் புது வரவில் வந்து இன்றைக்கி நாம் வந்து நிறையவே வித்தியாசமான பொருட்கள் பார்க்க போகிறோம் வால் ஹேங்கிங் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புது வரவு என்ன அப்படின்னா விநாயகரை கிருஷ்ணர் மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க விநாயகர் அப்படின்னாலே வந்து அழகாக உட்காந்த கோலத்தில் தான் இருப்பார் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புல்லாங்குழல் ஊதிட்டுருக்காரு ஒரு செகண்ட் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணரோ அப்படின்னு கூட நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு உருவம் இதோடய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆறு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரம் நல்ல வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றரை கிலோ கிட்ட இவரோட வெயிட் இருக்குது நல்ல ஹெவியான விநாயகர் தான் அவர் ரொம்பவே ஸ்டெயிலாக அழகாக காலை வந்து மாற்றி வச்சு ஃப்ளூட் இருக்காரு ஸோ இவர் வந்து இப்போ நம்மளுடைய விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய விநாயகர் அது மாதிரி கிருஷ்ணாவில் வந்து இந்த கிருஷ்ணா புதுசாக வந்திருக்காரு இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒம்பது இன்ச்சு இவரோட உயரம் பக்கத்தில் மயிலோட அழகாக நிற்கக்கூடிய கோலத்தில் கிருஷ்ணர் இருக்கார் இந்த கிருஷ்ணருமே வந்து இப்போது விளக்கு கடையில் அவைலபிள் இருக்கார் அது மாதிரி ராதா கிருஷ்ணா வந்து சின்ன சைஸில் ஒரே பீடத்தில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது தாமரை பீடத்தில் அழகாக ராதாவும் கிருஷ்ணாவும் ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சில் இருக்கிற மாதிரி புதுசாக அழகாக வந்திருக்கு இதுவுமே வந்து இப்போ புது உறவுகளில் வந்தது தான் மாதிரி இந்த கிருஷ்ணா ரொம்பவே ஸ்டைலாக அழகாக இருக்கார் இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆறரை டு ஏழு இன்ச்சு உயரம் இருப்பார் அவருமே புது வரவில் வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் அதை மாதிரி இந்த மாட்டு வண்டி மாட்டு வண்டி நம்மக்கிட்ட நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாட்டு வண்டியோட சிறப்பு என்ன அப்படின்னா மேலே வந்து கிருஷ்ணர் உட்காந்து ஃப்ளூட்டு வாசிச்சிட்ருக்காரு அந்த மாதிரி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாட்டு வண்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது ரொம்ப அழகாகவே இருக்கக்கூடிய மாட்டு வண்டி மாட்டு வண்டி நிறைய வெரைட்டி இருக்குதுன்னாலும் இந்த சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்த நர்தன கணபதி இப்போ அவைலபிள் இருக்காரு நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய நர்தன கணபதி அது மாதிரி இந்த யானை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக கலை வேலைப்பாடோட இந்த செ இந்த மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி அஞ்சு கிலோ ஆறு கிலோவுக்கு மேலே வெயிட்டாக இருக்கக்கூடிய யானையில் மட்டுமே வந்த ஒரு டிசைனை அழகாக வந்து இந்த சின்ன சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு இதோட உயரம் வரும் அஞ்சு இன்ச்சு உயரம் வருது வெயிட்டு அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே இதோட வெயிட் இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக தும்பிக்கையே தூக்கி நிற்கிது யானை இந்த பெல் எல்லாமே ரொம்ப அழகாக தொங்குகிற மாதிரி அந்த மேலே வந்து அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா அதுக்கு அதை விட சேர்த்து இந்த மணியும் தொங்குற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க கழுத்துலேயுமே ஒரு குட்டி பெல்லு அதுவுமே அழகாக ஆண்டிக் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த யானை இது எல்லாமே வந்து கம்மியான கலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதே நிறையா வராது அதனால் அது மாதிரி இந்த பிளேட் வந்து வால் ஹேங்கிங்காக நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆன்டிக் ஃபினிஷில் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது இப்போது அதே மாதிரி கஜலக்ஷ்மியும் வந்திருக்கு நிறைய பேர் என்ட்ரன்ஸில் வீட்டு என்ட்ரன்ஸ்லையா இருக்கட்டும் பூஜை ரூம்லையாக இருக்கட்டும் அழகாக எங்களுக்கு மாட்டுறதுக்கு வேணும் கஜலக்ஷ்மி வேணும்னு கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த இது வந்து புதுசாக இப்போது வந்திருக்கு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது அதாவது முன்னாடி வந்தது இந்த விநாயகரும் கஜலக்ஷ்மியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி முன்னாடி வந்துட்டு இருந்தது நடுவில் ரொம்பனால அந்த கஜலக்ஷ்மி கிடைக்கவே இல்லை இப்போ புதுசாக இந்த கஜலக்ஷ்மியும் நம்மளுடைய விளக்கு கிடைக்க வந்திருக்கு அது மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதுவும் வால் ஹேங்கிங்லேயே வேணும் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வாசலில் கூட வந்து டோர்லேயே அவர் தான் வந்து காவல் தெய்வமாக இருந்து எங்களை காப்பாற்றணுன்ற மாதிரி டோர்லேயே மாட்டிக்கிறாங்க அதுக்கு வசதியாக இந்த வால் ஹேங்கிங் வந்திருக்கு வால்லேயும் மாட்டிக்கலாம் டோர்லேயும் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பித்தளை ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது மாதிரி வால் ஹேங்கிங்கில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த யானை முகம் கணேஷா ஃபே ஃபேஸுன்னு சொல்லுவோம் விநாயகரோட முகம் அவ்வளோ அழகாக நல்ல பெருசாகவும் வந்திருக்கு ஏன்னா விநாயகரோட தான் ரொம்ப பேர் வாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி அதுலேயே கொஞ்சம் சின்ன உருவம் இது எல்லாமே கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆசையாக பார்த்து வாங்குகிறாங்க அது மாதிரி இந்த ட்ரீ கிருஷ்ணாவும் இப்போது நம்மளுடைய விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்காங்க அது மாதிரி இருபது இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வச்ச கிருஷ்ணர் வந்து இப்போது அவைலபிள் இருக்கார் பிளாக் ஆண்டிக்கில் அழகாக வந்து ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகாக ராதாவும் கிருஷ்ணாவும் வந்து இதில் இருக்காங்க இந்த கிருஷ்ணாவோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா இருபது இன்ச்சு உயரம் வரும் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ராதா வந்து ஒரு பத்து கிலோ இருப்பாங்க கிருஷ்ணர் வந்து ஒரு பத்து கிலோ இருப்பார் அது மாதிரி முருகர் இந்த முருகர் வந்து பெரிய சைஸில் மட்டுமே அவைலபிள் இருந்த முருகர் இப்போ சின்ன சைஸில் வந்திருக்கார் அஞ்சரை டு ஆறு இன்ச்சு உயரத்தில் அழகாக எல்லாரோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி குட்டியாக இந்த முருகர் வந்து இப்போது அவைலபிள் இருக்கார் அது மாதிரி துர்கை அம்மன் துர்கை அம்மன் இந்த துர்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இந்த பீடமே வந்து ஆஃப் பீடம் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்காங்க ஏன்னா துர்கை வந்து நிறைய பேர் ஆசையாக விரும்பி வாங்குகிறாங்க இப்போ வந்து உமன்ஸ் டேக்கு வந்து நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து கூட இதை வந்து கிஃப்டாக பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்பீரமாக சிங்கம் மேலே துர்க்கை அம்மன் இவங்களுமே நம்மளுக்கு ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் இது வே இது வேறு மாடல் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்மன் வேறு மாடல் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிற நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணலாம் இங்கே என்ன பொருளோ அதோட பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூட அதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அல்லது எனக்கு வெப்சைட்லலாம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க தாராளமாக எங்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அட்டன் பண்ணுவோம் கடை வந்து நம்மளுக்கு வந்து எட்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த க அது மாதிரி செவன் டேஸுமே நான் உங்கள் ஒர்க் பண்ணுறோம் சண்டேவுமே நம்ம கடை வந்து உண்டு இது மாதிரி தொடர்ந்து நிறைய புது வரவுகள் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்